ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்க, ஒரு தாலி கூட தங்கத்துல உன்னால வாங்கி தர முடியலையா சூர்யா? ச்சீ, உன்னெல்லாம் என் புருஷன் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. சூர்யா ஊட்டியின் பணக்கார வீட்டில் வாழும் ஒரு ஏழை மருமகன். எப்போதும் பழைய உடையை அணிந்திருக்கும் அவனை அனைவரும் கேலி செய்தனர். சூர்யா ஒரு ரகசிய காரணத்திற்காக 500 கோடிக்கு ஒரே வரிசான பிரீத்தியை திருமணம் செய்திருந்தான். ஆனால் விவேக் அதே ஊட்டியில் வசிக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர தொழிலதிபரின் மகன், பல பெண்களை தன் வலையில் விழவைத்த பிளே பாய். ஊட்டியை சேர்ந்த அழகிய பெண்ணான கோடீஸ்வரி பிரீத்தி ஏழை சூர்யாவை திருமணம் செய்தது விவேக்கிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் பிரீத்தியின் சொத்தை அடைய அவளை தன் வலையில் விழவைக்க திட்டம் தீட்டினான் விவேக். என் அழகுக்கு மயங்காத பொண்ணுங்களே இல்லடா, இன்னும் ஒரே மாசத்துல பிரீத்திய உன்ன டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு என் பின்னாடி நாய் மாதிரி சுத்த வைக்கிறேன். பிரீத்திக்கு என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா என் காதல் உண்மையானது. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவன என் பிரீத்தி இந்த ஜென்மத்தில் ஏத்துக்க மாட்டான். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த சவால வெளியே சொல்லாம இருக்கணும். ஓ, நீதான் அப்பன் பேரே தெரியாத அனாதையாச்சே என்று கூற கோபத்தில் சூர்யா விவேக்கின் சட்டையை பிடிக்க அங்கிருந்த கூட்டம் அவர்களின் சண்டையை தடுத்தது. நாட்கள் செல்ல செல்ல விவேக் பிரீத்தியை தன் பக்கம் இழுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் பார்த்தான். அப்போது ஒரு நாள் பிரீத்தியின் பிறந்த நாள் வந்தது. ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்க, ஒரு தாலி கூட தங்கத்துல உன்னால வாங்கி தர முடியலையா சூர்யா? ச்சீ, உன்னெல்லாம் என் புருஷன் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. பர்த்டே அதுவுமா, நீ என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட சூர்யா. சாரி பிரீத்தி, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே விவேக் பிரீத்தியிடம் வந்து ஒரு விலை உயர்ந்த வைர நெக்லஸ் அவளின் கழுத்தில் அணிந்தான். ஊட்டியோட இந்த பியூட்டி குயினுக்கு ஒரு சின்ன கிஃப்ட், லவ் யூ பிரீத்தி என்று அனைவரின் முன்னிலையிலும் பிரீத்தியை ப்ரோபோஸ் செய்தான். அதை பார்த்த சூர்யா கோபத்தில் அடிக்க கீழே விழுந்தான் விவேக். இவ்ளோ தைரியம் இருந்தா கட்டின புருஷன் நான் இருக்கும் போதே நீ என் பிரீத்தியை ப்ரோபோஸ் பண்ணுவ? உன்ன நிறுத்து சூர்யா, கேவலமான புத்தியை காட்டிட்டல்ல. விவேக் மேல கைய வைக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? தாலி கட்டிட்டா மட்டும் நீ என்னோட புருஷன் ஆகிட முடியாது சூர்யா. பிரீத்தி, அவனை நம்பாத, அவன் என்று கூறவர அவன் செய்த சேலஞ்ச் நினைவிற்கு வந்தது. வாய் மூடு சூர்யா, என்னால லைஃப் ஃபுல்லா உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூட கஷ்டப்பட முடியாது. இப்ப சொல்றேன், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு விவேக கல்யாணம் பண்ண போறேன் என்று அனைவரின் முன்னிலையிலும் சூர்யாவை அவமானப்படுத்தி விட்டு விவேக்குடன் சென்றாள் பிரீத்தி. மொத்த ஆபீஸும் சூர்யாவை பார்த்து சிரித்தது. அப்போது சூர்யாவிடம் வந்த விவேக், இனிமே உன் பொண்டாட்டி பிரீத்தி என்னோட அடிமடா, அவளை அனுபவிச்சு சொத்த புடுங்கிட்டு நடு தெருவில் நிக்க வைக்கிறப்பாரு என்று கூறி பிரீத்தியின் இடுப்பை அணைத்து அங்கிருந்து சென்றான் விவேக். அப்போது கோபத்துடன் தன் மொபைலை எடுத்த சூர்யா ஒரு மர்ம நபருக்கு கால் செய்தான். இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது, என்ன அவமானப்படுத்தின இவங்களுக்கு நான் யாருன்னு தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கூறிய சூர்யா அடுத்து என்ன செய்ய போகிறான்? அந்த போனில் சூர்யாவுடன் பேசியது யார்? சூர்யா சாதாரண ஏழையா இல்லை அவனுக்கு பின் ஏதேனும் ரகசியம் உள்ளதா? அவனை ஏமாற்றிய பிரீத்திக்கும் பணவெறி பிடித்த விவேக்கிற்கும் சூர்யா என்ன செய்ய போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிய நீங்க இந்த சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க. உங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்கெட் எஃப்எம் ஆப் கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, இப்போ உங்களால நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற எல்லா பிளாக்பஸ்டர் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும். எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாக்கெட் எஃப்எம் தி பாஸ்.